ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக் பெனடிக்டில் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட போச்ட் எக்கு. ஸோ தண்ணி வந்து ஒரு பெரிய பேனில் ஊற்றிருக்கேன். தலை தலைன்னு கொதிக்கக்கூடாது, அது அப்படியே ஸ்டெடியாக இருக்கணும். தண்ணியில் எந்த மூமெண்ட்டுமே இருக்கக்கூடாது. ஒரு பேப்பர், அந்த கிச்சன் டிஷ்யூ பேப்பரை வந்து கொஞ்சம் லைன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம போச்ட் எக்கு எடுத்து இதில் தான் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க, அதில் வந்து எக்கை மொதல் ஊற்றிடலாம். நம்ம வந்து இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ஊற்றி அதில் ஊற்றும்போது நமக்கு போச்ட் எக் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம போச்ட் எக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஊற்றிக்கோங்க. ஓகே, வினிகர் ஊற்றிட்டு நம்ம இப்போ எக்கை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ஸ்வர்ல் பண்ணிவிட்டு கரெக்டாக எக்கை சென்டரில் ஊற்றிடணும். இந்த மாதிரி நம்ம ஸ்வர்ல் பண்ணிவிட்டு எக்கு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எக்கு வந்து பிரிஞ்சு போகாது ஒன்று. இன்னொன்று வந்து டைரெக்டாக எக்கு போய் சென்டரில் டக்குன்னு போய் உட்காந்து ஸ்டிக் ஆகாது, அது அப்படியே ஸ்வர்ல் ஆகுது பார்த்தீங்களா. அந்த ஸ்வர்ல் ஆகிற இதுலேயே வந்து எக்கு வந்து சூப்பராக குக் ஆகிடும். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், தலை தலைன்னு கொதிக்கவே கூடாது. ஒரு 1 மினிட் போல் அந்த எக்கு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1 மினிட் போல் குக் ஆகிருக்கு. நீங்கள் இன்னுமே வேணும்னா குக் பண்ணிக்கலாம், பட் எனக்கு வந்து இந்த டெக்ஸ்சர் ஓகே தான், அதனால் இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை நல்லா வடிகட்டுங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த போச்டேக்கை பார்த்து, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்மளோட டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கோம்ல, அதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம செகண்ட் போச் டெக் பண்ணலாம். சேம் டெக்னிக், நல்ல ஸ்வர்ல் பண்ணிட்டு எக் ஆட் பண்ணிடலாம். யூஸ்வலாக போச் டெக்கில் அந்த வெளியே வருது தெரியுமா, அந்த வெள்ளை கலரில், அது வந்து நம்ம எக் ஒயிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிலது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த தண்ணி தான் உங்களுக்கு வந்து வர்றது. நம்ம வினிகர் வந்து ஆட் பண்ணுறதுக்கு மெயின் காரணம், எக்கை வந்து ஆட் பண்ணோன்னா அந்த வினிகரோட அசிடிட்டி வந்து அந்த எக் ஒயிட்டை உடனே சீஸ் பண்ணிவிடும். அதுக்கு வேண்டி தான் நம்ம வினிகர் ஆட் பண்ணுறோம். இப்போ இதுக்கு மேலே நம்மளோட ஹாலண்டேஸ் சாஸை ஊற்றிடலாம். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் பெப்பர்,